இயக்குனர் நடிகர் அப்படின்றத விட எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். ஏன்னா நாங்கள் பக்கத்து பக்கத்தோடு இருக்கிறோம். அது மட்டும் என்னென்னா, டிவி கதையை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எதையுமே ஒரு சீரியஸாக எடுக்க முடியல, எல்லாமே எதாக இருந்தாலும் சிரிச்சுட்டே பேசுவார். எனக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் டவுட்டாக இருந்தது, என்னென்ன இதுக்கு எப்படி பேமெண்ட் வாங்கலாம், இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலான்னு கேட்டால் உடனே எந்த விதமான தயக்கம் இல்லாமல் க்ளீனாக எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி இப்படி பண்ணி ரமேஷ் அதான் நல்லது அப்படின்வார். அவ்வளோ நல்ல பழைய டிபி முத்துசுமர் தெரியும், பூரி சொல்கிற காமெடி அவங்களோட வளர்ப்பு மூணு அவர் ரொம்ப காலமாக தெரியும். 85 எனக்கு ஃப்ரெண்ட் அவர், 85 அவர் மேல விசு பாலசிங் இருந்தார், அப்புறம் விசு சார் இருந்தார், அப்புறம் எங்கள் யூனியனில் இருந்தார். சிறந்த ஒரு யூனியனிஸ்ட் கூட, அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்காக ரொம்ப போராடுறவர். படங்கள் 4-5 படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனிதர். என்னன்னு தெரியல, கொஞ்சம் காலமாக சினிமாவுக்கு கொஞ்சம் கெட்டட்டேன். அப்படியே தொடர்ந்து கே விஸ்வநாத், அப்படியே வாணி ஜெயராம், அப்புறம் என் நண்பர் பெப்சியில் செல்வராஜன், சிறந்த நண்பர் அவர். அவர் இப்போ நிட்டி கஜேந்திரன். கொஞ்சமான கலை உலகம் நிறைய பேர்கள் இழந்து கொண்டிருக்கிறது. இது இதோடு நிறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த குடும்பத்துக்கு ஆன்மா சாந்தி அடையினா குடும்பத்தை நல்லா ஆறுதல் தர நினைக்கிறேன், வேண்டிக்கிறேன். நன்றி. வரேன். கடைசியாக வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். நிறைய ப்ரோக்ராம் என்னை கூப்பிட்டு போவார், பட்டிமன்றம் இல்லைன்னா காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் அவர் தான். அவர் ஃபோன் பண்ணி ரமேஷனில் போகலான்னா அவர் நானும் ஒன்றா போயிடுவோம், காரில் போவோம் வருவோம். நிறைய அவர் வீட்டுக்கே நிறைய வந்து சாப்பிடுவோம். நாங்கள் அவர் வீட்லேயே வந்து எப்போ பாட்டு நைட்டெல்லாம் சாப்பிட்றது போகிறது எல்லாம் எதுவுமே அவர்கிட்ட குறை கிடையாது. எந்த நேரத்துலையும் சந்தோஷமாக வரவேற்பார். எந்த விதமான அதாவது ஒரு ஒரு கடிந்து பேசவே மாட்டார், அதான் அவருடைய குணம். அப்படிப்பட்ட மனிதருக்கு கடவுள் கொஞ்சம் கடிச்சிட்டார். அதுதான். நன்றி. வணக்கம்.